டுடே. வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2022 ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. அப்படி நல்லா இருக்கணும்னா கடந்த ஆண்டுகள் தந்த பாடங்களை நாம் மறந்துடக்கூடாது. கொரோனான்ற நோய் தொற்றோட முதலாவது அலை மற்றும் ரெண்டாவது அலையில் இருந்து நாம் மீண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா 2வது அலை உச்சக்கட்டத்தில் இருந்தப்போ தான் உங்களோட முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்களோட நலனுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். 2வது அலையை கட்டுப்படுத்துறது தான் என்னுடைய முதல் வேலையாக இருந்தது. என் கூட நம்ம அமைச்சர் பெருமக்கள், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினர், உள்ளாட்சி நிர்வாகத்தினர், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள்னு பல்வேறு துறைகளைச் சார்ந்தவங்க இணைஞ்சு நின்று செயல்பட்டாங்க. அதை மறக்கவே முடியாது. அதனால் குறைந்த கால அளவிலேயே 2வது அலையை கட்டுப்படுத்தணும். அதுக்கு பொதுமக்களாகிய உங்களோட ஒத்துழைப்பும் முக்கிய காரணமாக இருந்துச்சு. தடுப்பூசி முகாம்களை தொடர்ந்து நடத்தினப்போ அறிவியல் மேலே நம்பிக்கை வச்சு ஆர்வத்தோடு வந்து ஊசி போட்டுக்கிட்டீங்க. உங்களோட ஆர்வம் பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. அதனால் தடுப்பூசி போட்டவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுது. கொரோனா பரவலையும் இறப்பு எண்ணிக்கையையும் பெருமளவில் கட்டுப்படுத்த முடிஞ்சுது. அதே மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை தான் இந்த புத்தாண்டில் உங்ககிட்ட மறுபடியும் நான் எதிர்பார்க்குறேன். கொரோனா தொற்று பல உரு மாற்றங்களை அடைஞ்சிருக்கு. இப்போது உமைக்கிறாங்கிற பேரில் அது உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அதோட வேகம் அதிகரிச்சிருக்கு. அதனால் நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்த என் தலைமையில் இருக்கக்கூடிய உங்கள் அரசு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. வெளிநாடுகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் வருபவர்களுக்கான பரிசோதனை, நம்ம மாநிலத்தில் அறிகுறி தெரிந்தால் அதற்கான பரிசோதனை, சிகிச்சைக்கான ஆக்சிஜன், பெட்டு, மருந்து எல்லாமே போதுமான அளவில் இருக்குது. கூடுதல் தேவையை யோசித்தோம், அதுக்கேற்ற மாதிரி முழுமையான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. உங்கள் ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு தேவைப்படுகிறது. உமைக்ரான் பரவலை தடுக்க சில கட்டுப்பாடுகளை அரசாங்கம் போட்டிருக்குது. அது உங்கள் பாதுகாப்புக்காகத்தான். அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிங்க. கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியருங்கிற கோவிட் காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய பழக்கங்களை கட்டாயமாக நீங்கள் கடைபிடிக்கணும். கூட்டம் கூடுகிற நிகழ்ச்சிகளை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. அவசர தேவைகள், அன்றாட பணிகளுக்காக வெளியில் போகும்போது போதுமான இடைவெளியை கடைபிடிங்க. சானிடைசர் பயன்படுத்துங்க, இல்லைன்னா சோப்பு போட்டு நல்லா கையை கழுவுங்க. முகக்கவசத்தை கட்டாயம் பொது வெளியில் போட்டுக்குங்க. அதை எப்பவும் மறந்துடாதீங்க. அது உங்கள் பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாதுகாப்புக்காகவும் தான். தடுப்பூசி போட்டுக்காதவங்க இருந்தீங்கன்னா தாமதிக்காமல் போட்டுக்குங்க. முதல் டோஸ் போட்டவங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட தேதியில் 2வது டோஸ் போட்டுக்குங்க. ஜனவரி மாதத்திலிருந்து ஒன்றிய அரசு 15 வயசிலிருந்து 18 வயது வரையிலான சிறார்களுக்கு தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்த அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்தும். உங்கள் வீட்டில் அந்த வயசில் சிறார்கள் இருந்தால் மறக்காமல் தடுப்பூசி முகாமுக்கு கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டுக்கிட்டு வாங்க. தடுப்பூசி முழுமையாக போட்டிருந்தால் உமைக்ரான் நோய் தொற்று ஏற்பட்டாலும் அதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால் இதுவரைக்கும் தடுப்பூசி போடாதவங்க உடனே கண்டிப்பாக போட்டுக்குங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரோட உடல்நலனும் உங்களுடைய முதலமைச்சரான எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு தமிழ்நாட்டு மக்களான நீங்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பு தருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அரசு அறிவிச்சிருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றணும்னு உங்களுடைய முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்களுடைய அன்பு சகோதரனாகவும் உங்களில் ஒருவனாகவும் மிகுந்த பணிவோடு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறதோட புத்தாண்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறது போலவே நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பரவல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.